ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தின் வேத சத்தியம் 2 நாளாகமும் 20:15 இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யோசபாத் என்ற ராஜாவுடைய நாட்களில் ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலை. அப்பொழுது அவர் ஜெபிக்கிறார், எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இருந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உமே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் ஆண்டவரே நியாயம் தீர்க்க மாட்டீரோ? ஒரு அதிகாரத்தில் ஆளுகை செய்கிற ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக, ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்கப்பா, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், ஒட்டஞ்சி போயிட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யோசபாத்தை போல இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று கண்ணீர் வடிக்கிறீர்களா? ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை என்று சொல்லி கலங்கி கொண்டு நிற்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி. காரணம், கர்த்தர் இந்த யுத்தத்தை அவர் செய்ய போகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் நின்னாலும் கர்த்தர் நியாயம் செய்வார். நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, பலன் ஒட்டுங்கி போய் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அழுது கொண்டு கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார், உங்களுக்கு பலப்படுத்துவார். ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய தெரியலன்னு சொல்றீங்களா? உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பி வைத்து அமைதி, கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரணம், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இதனை நீங்க விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், நீங்க அற்புதத்தை பார்ப்பீர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தில் காத்திருங்க, அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் யுத்தம் செய்யும் பொழுதே நீங்க சும்மா இருங்க, அப்போதான் நீங்க அற்புதத்தை காண முடியும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி கடமையை மாத்திரம் செய்திருக்கேப்பா, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகளை மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.